டியர் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். செப்டம்பர் குவார்ட்டர்லி எக்ஸாம் சில ஸ்கூலில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சில ஸ்கூலில் இன்னும் ஒரு வாரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. அனைவருக்கும் ஃபஸ்ட்டு வால்யூம் ஃபுல்லாகவே இருக்குது. சில பேருக்கு 7 சாப்டர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, சில ஸ்கூலில் 1 சாப்டர் குறைச்சி கூட சொல்கிறாங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் கிட்டத்தட்ட வால்யூம் 1 நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ படிக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், எந்த சாப்டர் கான்சென்ட்ரேட் பண்றது, எப்படி படிக்கிறதுன்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆஸ் அ டீச்சரா ஒரு சின்ன கைட்லைன்ஸ் உங்களுக்கு கொடுத்தா அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கும், அதுக்கடுத்தது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்ஸ் நல்லா எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வால்யூம் 1 ஸ்டடி பிளான், எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், என்ன ப்ளூ பிரிண்ட், எப்படி கேட்பாங்க, எந்தெந்த சாப்டருக்கு வெயிட்டேஜ் அதிகம்ன்றது தெரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ வால்யூம் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு ஒரு 636 சம்ஸ் படிக்கணும். 1 மார்க்கோட சேர்த்து 636 சம்ஸ் ஒரு நாள்லேயோ அல்லது 1.5 நாள்லேயோ அல்லது அரை நாள் தான் சில ஸ்கூலில் லீவ் கொடுப்பாங்க, அதுக்குள்ளார படிச்சு முடிக்கணும் அல்லது ரிவைஸ் பண்ணி முடிக்கணும். முன்னாடியே முடிச்சிருந்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணி முடிக்கணும், அல்லது கொஞ்சம் ஃபாஸ்டா ரிவைஸ் பண்ணனா ஒரு 500 சம்மாவது நீங்க மினிமம் ரிவைஸ் பண்ணிட்டு போனாதான் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்போ நம்ம சாப்டர் வைஸ் பாத்தீங்கன்னா 6 சாப்டர்ல உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்ல மட்டும் ஒரு 130 கொஸ்டின்ஸ் இருக்குது, எக்ஸசைஸ்ல ஒரு 274 கொஸ்டின்ஸ் இருக்குது, எக்ஸாம்பிள்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 232 சம்ஸ் இருக்கு. அப்போ டோட்டலா ஒரு 636 சம்ஸ் நம்ம முடிச்சாகணும். அப்ப இதை முடிக்கிறதுக்கு என்ன ப்ளூ பிரிண்ட் இருக்குது, எப்படி படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இது. இப்ப சாப்டர் நம்பர் 1 அண்ட் 2 ஓரளவுக்கு ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுப்பாங்க, சாப்டர் 3 அண்ட் 4 ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் உங்களுக்கு, சாப்டர் நம்பர் 5 அண்ட் 6 பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமா இருக்கும். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற சாப்டர்னு பாத்தீங்கன்னா சாப்டர் நம்பர் 5 அண்ட் 6. இப்போ சாப்டர் நம்பர் 5 அண்ட் 6ல பாத்தீங்கன்னா மினிமம் 3 5 மார்க்ஸ் வர வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி சாப்டர் நம்பர் 6லையும் பாத்தீங்கன்னா ஒரு 3 5 மார்க்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ 3 5 ஒரு 15 மார்க்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 3 மார்க்ஸ்ல ஒரு 2 கொஸ்டினும், அதே மாதிரி 6 சாப்டர்ல 3 மார்க்ல ஒரு 2 கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 2 மார்க்ல பாத்தீங்கன்னாலும் சாப்டர் நம்பர் 6ல ஒரு 2 கொஸ்டின், சாப்டர் நம்பர் 5ல ஒரு 1 கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. இது ஒரு டென்டேட்டிவ் ப்ளூ பிரிண்ட். சார் நாங்க ஃபர்ஸ்ட் எந்த சாப்டர் கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதிகமான மார்க் இருக்கிற சாப்டர்னு பாத்தீங்கன்னா 5ம் 6ம். 5ம் 6ம் கொஞ்சம் டஃப்பான சாப்டர்ஸ் தான் இருந்தாலும் 5 6 கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா 27 பிளஸ் 29 பாத்தீங்கன்னா ஒரு 56 மார்க் எதுலயே கவரேஜ் ஆகுதுன்னா சாப்டர் நம்பர் 5 அண்ட் 6லயே கவரேஜ் ஆகுது. சார் நான் சாப்டர் 1 அண்ட் 2 மட்டும் ஃபர்ஸ்ட் போறேன்னா பாஸ் ஆகலாம், ஒரு 42 மார்க் கிட்டத்தட்ட கவரேஜ் வருது. சார் நான் சாப்டர் 1 2 3 படிக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்ஸ் பாத்தீங்கன்னா இதுல ஒரு 40, அதுல ஒரு 21, பாத்தீங்கன்னா ஒரு 61 மார்க்ஸ் கிட்டத்தட்ட கவரேஜ் வந்துடும் உங்களுக்கு எந்த சாப்டர்ஸ்னா 1 2 3. ஆக்சுவலா நம்மளுக்கு சாய்ஸஸோட பாத்தீங்கன்னா 140 மார்க் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் எய்தர் ஆர்ல இருக்கிறதுனால 70 மார்க்ஸ் இருக்கும், நீங்க அதுல 35 மார்க் தான் எழுதுவீங்க. ஆனா உங்களுக்கு 3 மார்க்ஸ்ல பார்த்தா 10 கொஸ்டின் இருக்கும், நீங்க 7 தான் எழுதுவீங்க. அதே மாதிரி 2 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின் இருக்கும், உங்களுக்கு 7 தான் எழுதுவீங்க. அப்போ திஸ் இஸ் அ ப்ளூ பிரிண்ட் எப்படி வரலாம்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் படிக்கிறீங்கன்னா தைரியமா நீங்க 1 2 மார்க் அட்டன் பண்ணலாம், 2 3 மார்க் அட்டன் பண்ணலாம், 2 5 மார்க் அட்டன் பண்ணலாம். இதுதான் ஒரு ஐடியா. ஒரு சாப்டர் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இடிக்கும்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 5th சாப்டர் படிக்காம போயிட்டீங்கன்னா ஒரு 3 5 மார்க் இடிக்கும். அதே மாதிரி ஒரு 3 மார்க்ஸ்ல ஒரு 2 இடிக்கும், 2 மார்க்ஸ்ல ஒரு 1 கஷ்டமா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணும். கம்பல்சரி சம் இருக்கிறதுனால 2 மார்க் 3 மார்க்ல எந்த சாப்டர் விட்டா எப்படி உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வரும்னு சொல்ல முடியாது. அதனால எல்லா சாப்டரும் படிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதுல இருக்கிற ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் வெயிட்டேஜ் பிரகாரம் ஃபர்ஸ்ட் சாப்டர் படிக்கலாமா, செகண்ட் சாப்டர் படிக்கலாமா, தேர்ட் சாப்டர் படிக்கலாமா நீங்க முடிவு பண்ணி கணித்தான். ஆனா ஃபர்ஸ்ட் வால்யூம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வால்யூம்ல மார்க் கம்மியா இருக்கும், செகண்ட் வால்யூம்ல தான் மார்க் அதிகமா இருக்கும். ஆனா இப்போ நம்ம குவார்ட்டர்லிக்கு படிக்கிறதுனால நீங்க ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருக்கிற எல்லா சாப்டர்ஸும் படிக்கும் போது 5 6 நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா பப்ளிக் எக்ஸாம்லயும் 5 6 நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் பாத்தீங்கன்னா 3rd சாப்டர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கம்மியா இருக்கும், ஏன்னா எக்ஸசைஸ் கம்மி, சம்மு கம்மி. அதுக்கடுத்தது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் முடிச்சுட்டு கடைசியா 4th ரொம்ப ஈஸியான சாப்டர் மிஸ் பண்ணாதீங்க, இதை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. இன்கேஸ்
உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வேணும், நாங்கள் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது சார் அப்படின்னா, அட்லீஸ்ட் சாப்டர் ஒன்னில் இந்த 5 மார்க்ஸ் ஏதாவது படிங்க, சாப்டர் ஒன்னில் இந்த 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் தயவுசெய்து படிச்சிருங்க, அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இந்த எக்ஸசைஸில் இருக்கிற 5 மார்க்ஸ் எல்லாம் எதுவுமே மிஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு போங்க, அதே மாதிரி சாப்டர் டூவில் இந்த 3 மார்க்ஸையும் 2 மார்க்ஸையும் மிஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு போங்க, அதே மாதிரி தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் இந்த எக்ஸசைஸில் இருக்கிற 5 மார்க்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க, கம்பல்சரியாக போட்டு பார்த்துட்டு போங்க, அதே மாதிரி சாப்டர் த்ரீல இருக்கிற 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் இதில் எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க, இதை கம்பல்சரியாக போட்டு பார்த்துட்டு போங்க, சாப்டர் நம்பர் ஃபோரில் இந்த 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் எக்ஸசைஸ் வைஸாக கொடுத்துருக்கோம் பாருங்க, இதை எதையும் மிஸ் பண்ணாதீங்க, அதேமாதிரி சாப்டர் நம்பர் ஃபைவ்ல 2 டைமென்ஷன் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில் 5.1லேருந்து 5.5 எது அதெல்லாம் முக்கியமான 5 மார்க்ஸ் கொடுத்துருக்குறோம், மேக்ஸிமம் இதை முடிச்சுட்டு போனீங்கனாலே நான் சொன்ன மாதிரி 3 5 மார்க்ஸ் அட்டன் பண்ண முடியும், அதுமாதிரி சாப்டர் நம்பர் ஃபைவ்ல முக்கியமான 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் இதை கம்பல்சரியாக பார்த்துட்டு போங்க, இதை எதையும் மிஸ் பண்ணாதீங்க, அதுமாதிரி சாப்டர் நம்பர் சிக்ஸில் 5 மார்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு இருக்கிற 5 மார்க்ஸே சாப்டர் நம்பர் சிக்ஸில், இதை ஃபஸ்ட்டு போனாலே நீங்கள் 3 கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும், அதே மாதிரி 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸில் இதை கம்பல்சரியாக பார்த்துட்டு போங்க, இது எந்த சம்மும் மிஸ் பண்ணாதீங்க, இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே படிச்சிடுங்க. இப்போ மெட்ரோ கர்நாடகா சேனல் ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்கு, உங்களுக்கு ஒரு பிளான் கொடுத்துருக்கு, ஒரு டென்டேட்டிவ் ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்குது, இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் எழுத முடியும், மேக்ஸிமம் மார்க்ஸ் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. மெட்ரோ கருணாகரன் என்றும் உங்கள் நலனுக்காக, நன்றி, வணக்கம்.